வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற மைக்ரோவேவ் ஓவன் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, டீஃப்ராஸ்ட் பவர், டீஃப்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும் உங்கள் மைக்ரோவேவ் ஓவனில். இன்வேரியபிளி எல்லா விதமான மைக்ரோவேவ் ஓவன்ஸ்லேயும் இந்த டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து அவைலபிள். டீஃப்ராஸ்ட் பவர், டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஃப்ரீசரில் நம்ம வந்து சில பொருட்களை வச்சுருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, இஞ்சி இஞ்சி விழுது பாருங்கள். இந்த ஸ்பூனை கூட என்னால் எடுக்க முடியல, அவ்வளோ உறைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் அப்படியே உறைஞ்சிருக்கு. பூண்டு விழுது பாருங்கள், அகெயின் பூண்டு விழுது பாருங்கள், அப்படியே எப்படி உறைஞ்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே உறைஞ்சிருக்கு. பட்டர், இது எல்லாமே நம்ம வந்து இந்தியன் கிச்சனில் எல்லா ஃபேமிலிஸ்லேயும் நம்ம இதெல்லாம் வந்து பாருங்கள். பட்டருங்கிறது வந்து அப்படியே எவ்வளோ ஃப்ரோசனாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பட்டர் அப்படியே எடுத்து நம்மளால் ப்ரெட்டில் தடவவே முடியாது காலையில் அவசரத்துக்கு. அண்ட் இது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு பன்னீர், பன்னீர் பாருங்கள் நான் க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட உங்களுக்கு தெரியும் அப்படியே எவ்வளோ ஃப்ரோசனாக இருக்குது உங்களுக்கு பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் பேக்கெட் 200 grams பன்னீர் வாங்கினோன்னாக்கா சின்ன ஃபேமிலிக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து அது வீணாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஒரு அவசரத்துக்கு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ காலவேளை அவசரத்துக்கு ஒரு ப்ரெட்டுக்கு வந்து நம்ம ஒரு பட்டர் தடவணும், அல்லது ஒரு ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கூட்டுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு கார்லிக் பேஸ்ட் ஒரு கிரேவிக்கு யூஸ் பண்ணணும், பன்னீர் வந்து ஒரு குருமாக்கு போடணும், இந்த மாதிரி நம்ம செய்யறச்சு, அல்லது ஒரு ஷாஹி பன்னீர் செய்கிறோம், எப்படி வந்து அந்த காலவேளை அவசரத்தில் நம்மளால் அதை எடுத்து யூஸ் பண்ண முடியும். எடுத்து ஒரு 1 hour ஒரு 1.5 hours வச்சுட்டாக்கா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஆல் ஆஃப் அஸ் நோ தட். ஆனால் இதை வந்து மைக்ரோவேவ் அவன் இருக்கிறவங்க வந்து இதை எப்படி மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணி இதை இம்மீடியட்டாக அந்த உறைந்த நிலையில் இருக்கக்கூடியதான அந்த பொருட்களை, அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறச்சே உறைந்த நிலையில் இருக்கக்கூடியதான அந்த பொருட்களை இம்மீடியட்டாக எப்படி வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட் இன்னைக்கு. ஸோ இது பாருங்கள், இது வந்து நல்ல ஃப்ரோசனாக இருக்கிறதான அந்த பன்னீர். ஸோ இதை வந்து நான் மைக்ரோவேவ் அவன் உள்ளே வைக்கிறேன். வச்சுட்டு உங்களோட மைக்ரோவேவ் அவனில் உங்களுக்கு வந்து பவர் டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அல்லது ஜெட் டீஃப்ராஸ்ட்னு இருக்கும். டீஃப்ராஸ்ட் அப்படின்னு இன்வேரியபிளி எல்லா விதமான மைக்ரோவேவ் அவன்களில், அதாவது மைக்ரோ, கிரில், கன்வெக்ஷன் அப்படி மோட் மூணு இருக்கிறதான மைக்ரோவேவ் அவன்கள் இருக்குது. மைக்ரோ மோட், கிரில் மோட் மாத்திரம் இருக்கக்கூடியதான மைக்ரோவேவ் அவன்கள் இருக்குது. வெறும் மைக்ரோ மோட் மாத்திரம் இருக்கக்கூடியதான அவன்கள் இருக்குது. ஆனால் பெரும்பாலான மைக்ரோவேவ் அவன் மோட் மாத்திரம் இருக்கக்கூடியதான அவன்களில் கூட இந்த டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் பெரும்பாலான மைக்ரோவேவ் அவன்களில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த ஜெட் டீஃப்ராஸ்ட் அல்லது பவர் டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து நான் கிட்டத்தட்ட 200 grams போல் பன்னீர் வச்சுருக்கேன் உள்ளே. ஸோ பன்னீர் வச்சேனாக்கா அப்படி நீங்கள் வந்து சப்போஸ் 100 grams தான் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து 1500 grams, 100 grams, 300 grams, 600 grams எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ மினிமம் அவைலபிள் இஸ் 200 grams. ஸோ நான் இப்போ 200 grams போல் பன்னீர் வந்து உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜெட் டீஃப்ராஸ்ங்கிற பவர் டீஃப்ராஸ்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 200 grams ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்டார்ட் கொடுங்க. இது 3 minutes 25 seconds காமிக்குது. பட் ஆஃப்டர் அபவுட் 1 minute or 50 seconds அது வந்து நம்மள்ட்ட கேட்கும் போதுமான்னு. ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரிட்ஜோட லெவல் வந்து ஒரு ஒரு மாதிரி. சில ஃப்ரிட்ஜிலேருந்து சில சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தாக்கா ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே சீக்கிரமாக வந்து அது டீஃப்ராஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் மைக்ரோவேவ் அவனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆனோடனே ஒரு பீப் சவுண்ட் வரும். ஸோ அது நம்மளை கேட்கும், நீங்கள் வந்து எடுத்து வேணால் பாருங்கள் உங்களது ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ வந்து 2 minutes 57 seconds இது வந்து நம்மள்ட்ட கேட்குது, ஜஸ்ட் செக் வெதர் அது டீஃப்ராஸ்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எடுத்து பார்க்குறேன். பாருங்கள் நம்மளுக்கு இன்னும் டீஃப்ராஸ்ட் ஆகலை. நம்மளுக்கு வந்து 3 minutes போல் இப்போ அப்போ எடுக்கவே வராமல் இருந்தது, இப்போ இந்த அளவுக்கு எடுக்க வந்திருக்கு. பட் இன்னும் எல்லாம் செப்பரேட் ஆகலை. ஸோ நான் அதனால் அந்த ஃபுல் 3 minutes இதுக்கு வந்து கொடுக்க போகிறேன். பாக்கி இருக்கிற அந்த 2 minutes 57 seconds நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாருங்கள் இதை உள்ளே வைக்கிறேன். உள்ளே வச்சுட்டு ஜெட் டீஃப்ராஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், பவர் டீஃப்ராஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் இது வந்து இப்போ நீங்கள் இந்த டைம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா உங்களோட மைக்ரோவேவ் அவன் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் டைம் செட்டிங் இருக்குது. 200 grams ப்ராடக்ட்டை உள்ளே வச்சாக்கா 3 minutes 30 seconds 4 minutes அப்படின்னு இருக்குது. அப்படி உங்கள் மைக்ரோவேவ் அவனில் இல்லைன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நடுப்புற வந்து நீங்கள் ஸ்டாப் ஆர் பாஸ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி
அதை ஸ்டாப் பண்ணி வெளியே எடுத்து பார்த்துட்டு அது வந்து அறையின் தட்ப வெப்ப நிலைக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பியும் நீங்கள் வந்து அதை உள்ளே வைக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு உங்களோட மைக்ரோவேவ் ஓவனில் செட் டைமிங்ஸ் இருந்தாக்க நீங்கள் வந்து அப்படியே இப்போ நான் வந்து 3 மினிட்ஸ் வச்ச மாதிரி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். வச்சாக்கா அது இம்மிடியட்டாக உங்களோட அந்த உறைந்து தான் அந்த பொருள் வித்தின் தட் 3 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து மைக்ரோவேவ் அவனில் வச்சு 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் வந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஆஸ் அகெயின்ஸ்ட் மைக்ரோவேவில் வைக்கலைன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட அது 1 ஹவர் வெளியே வச்சாதான் அது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பன்னீர் அப்படியே யூஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னாக்கா அந்த பன்னீர் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் 1 ஹவர் வெயிட் பண்ணும். ஸோ அந்த 1 ஹவர் நீங்கள் வெயிட் பண்ணாமல் சேவ் பண்ணுறதுக்கு உங்களோட மைக்ரோவேவ் அவனில் இருக்கக்கூடியதான அந்த பவர் டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு அது இம்மிடியட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதே மாதிரியான முறையில் நீங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கிற அளவு நீங்கள் சின்ன கப்ஸில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து பூண்டு விழுது, இது இஞ்சி விழுது. ஸோ இந்த இஞ்சி விழுதுங்கிறது உங்களுக்கு ஒரு 10 நாளை கூட வரும், பூண்டு விழுதுங்கிறது ஒரு 10 நாளை கூட வரும். நீங்கள் உள்ளே வச்சிங்கனாக்கா இந்த டீஃப்ராஸ்ட் ஆப்ஷனில் இது வந்து இதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வருமே தவிர இதை குக் பண்ணாது. ஸோ நம்மளுக்கு வந்து வேரியஸ் குக்கிங்ஸ்க்கு வேரியஸ் விதமான, சிலதுக்கு பச்சையாக இஞ்சி போடுவோம், சிலதுக்கு இஞ்சியை வந்து இஞ்சி பூண்டு விழுத வதக்கிட்டு போடுவோம். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் குக்கிங் இருக்குது. ஸோ இந்த டீஃப்ராஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் அப்படியே இதை ஃபுல்லாக எடுத்து உள்ளே வச்சிங்கன்னா கூட சின்ன சின்ன பாத்திரத்தில் அன்றைக்கி தேவையான அளவு வைக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக வச்சிங்கன்னா கூட இது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு குக் ஆகாது. அது வந்து ஜஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு மாத்திரம் கொண்டு வரக்கூடியதான ஆப்ஷன் தான் இந்த ஜெட் டீஃப்ராஸ்ட் அல்லது பவர் டீஃப்ராஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதே மாதிரியான முறையில் நீங்கள் வந்து பூண்டு, உங்களுக்கு வந்து இஞ்சி எல்லாத்தையுமே, இந்த இஞ்சி விழுது பூண்டு விழுது எல்லாத்தையுமே நீங்கள் இம்மிடியட்டாக ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துக்கலாம். பட்டரையும் நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு அந்த கொண்டு வந்ததான அந்த ப்ராடக்டை இம்மிடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து வச்சதான அந்த பன்னீர் வந்து டீஃப்ராஸ்ட் ஆயிடுச்சான்னு. ஸோ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி உறைஞ்ச நிலைமையில் இருந்தது, எப்படி வந்து உங்களுக்கு அப்படியே தனித்தனியாக பிரிக்க வருது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் இது குக்கே ஆகலை, இந்த பன்னீரானது கொஞ்சம் கூட குக்கே ஆகலை உங்களுக்கு. அப்படியே வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு இம்மிடியட்டாக வித்தின் 3 மினிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பன்னீரையும் நான் எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பன்னீரை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் வச்சிங்கனாக்கா அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி தண்ணி போட்டு வைக்கணும். ஜஸ்ட்டு முழுகிற அளவு நீங்கள் தண்ணி போட்டிங்கனாலே போதும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இப்போ அப்படி இருக்குது டெக்ஸ்சர், இன்னும் குக் ஆகலை. ஜஸ்ட்டு வந்து இது நம்மளோட அறையின் தட்ப வெப்ப நிலைக்கு வந்திருக்கு, ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு. இது குக் ஆன உடனே பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எகெயின் 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கனாலே போதும். அப்படியே வந்து அந்த பன்னீர் வந்து அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி, அந்த பன்னீருக்குன்னே ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து இந்த பன்னீருங்கிறது ரொம்ப ரொம்ப சில்ட்ரன்ஸ் ஃபேவரட், ரொம்ப ரொம்ப ஒரு என்ரிச் பண்ணக்கூடிய டிஷ்ஷை என்ரிச் பண்ணக்கூடியதான ஒரு ஐட்டம் இல்லையா. ஸோ அந்த அதோடய டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு அதோட டேஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி அந்த டெக்ஸ்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான முறையில் நீங்கள் அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு அதை திருப்பியும் நீங்கள் ஹீட் பண்ணுறச்சே அது அந்த அந்த தண்ணி போட்டு ஹீட் பண்ணுறதுனால அந்த பன்னீரோட அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வீணாகவே ஆகாது. அப்படியே வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக அந்த பன்னீர் வந்து அப்படியே ஒரு ஷாஹி பன்னீருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு குருமாவுக்கு ஒரு ஆடட் வேல்யூ ஆடடாக குருமாவுக்கு நீங்கள் போடுறதுனா இந்த பன்னீர்லேருந்து ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான முறையில் வந்து நீங்கள் வந்து இந்த பன்னீரை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெஃபினட்டாக எப்போவுமே டீஃப்ராஸ்ட் பண்ணுறச்சா அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தம் ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் வெசலில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் ஆர் எனி ஆப்ரேஷன் இன் மைக்ரோவேவ் அவன், ஸ்பெஷலி டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோவேவ் அவனில் மைக்ரோ ப்ரூஃப் அல்லது மைக்ரோ சேஃப் பவுல், ஒரு கிளாஸ் பவுல் அல்லது செராமிக் பவுலில் தான் நம்ம வந்து பவர் டீஃப்ராஸ்ட் ஆர் ஜெட் டீஃப்ராஸ்ட் ஆர் டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் பண்ணணும். அண்ட் பிளாஸ்டிக் மூடி போட்டு மூடக்கூடாது, அது திறந்து தான் இருக்கணும். மூடாமல் தான் நம்ம வந்து நம்ம டீஃப்ராஸ்ட் பண்ணணும்.
அண்ட் எனி மைக்ரோ ப்ரூஃப் ஆர் மைக்ரோ சேஃப் பவுல். நான் இதை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ட், உங்கள் மைக்ரோவேவ் அவனுக்கும் அது இம்பார்ட்டன்ட், மைக்ரோவேவ் அவன் கெடாமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் வேறு எந்த விதமான மெட்டாலிக் பாத்திரம், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இதெல்லாம் வந்து மைக்ரோவேவ் அவனில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஆப்ஷனுக்குமே, டீஃப்ராஸ்ட் ஆப்ஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக யூஸே பண்ணாதீங்க. பாருங்கள் இப்போ நம்ம வச்சதான பன்னீர் வந்து ரெடி ஆகிட்டா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இப்போ அப்படியே உங்களுக்கு புகை வரதே தெரியும், புகை வந்து குக் ஆகிருக்கிறது தெரியும். ஸோ அந்த ஜெட் டீஃப்ராஸ்ட் ஆப்ஷன் மூலமாக நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு அது கொண்டு வரலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எடுத்து பாருங்கள் பன்னீர். ஸோ இப்போ வந்து இங்கே நான் தயாரித்து வச்சதான அந்த குருமா இருக்குது. ஸோ அந்த குருமா வந்து எனக்கு நைட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டச் ஆட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நான் இதுலேருந்து ஒரு 4 பீஸ் பன்னீர், எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டிங்கன்னா போகிறோம். 4 பீஸ் பன்னீர் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த பன்னீருக்கு மாத்திரம் தேவையான சால்ட்டை போட்டுட்டு, இந்த குருமா இருக்குது பாருங்கள், இந்த குருமாவை எப்போ எனக்கு தேவையோ, நைட்டில் வந்து எப்போ வந்து இந்த சப்பாத்தி சாப்பிட போகிறோமோ அப்போ இதை ஜஸ்ட்டு ஒரு இந்த எகெயின் நான் இதை வந்து மைக்ரோ ப்ரூஃப் அல்லது மைக்ரோ சேஃப் கிளாஸ் வெசலில் தான் வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் நான் வச்சு எடுத்தேன்னாக்கா என்னோடய அந்த வேல்யூ ஆடட் குருமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ என்ன நேயர்களே, கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை தவறாமல் புதிகை நிலையத்துக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த முறை வேறு சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன்.